இது அப்பல்லோ சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கொடுமையால இருக்கு இந்த பில்லா பார்த்தா, கொடுமைன்னு கொடுமை, மிகப்பெரிய ஒரு கொடுமை. என்ன இதை பார்த்தா, அந்த பில்லை பார்த்தா அந்த ஆறுமுகசாமிக்கு எப்படி இருந்திருக்கும் கேட்ட எனக்கே ஒரு டைம் மயக்கம் வந்துருச்சு. கலாய்க்கிறீங்க தானேன்னு கேட்டேன் நான் முதல்ல. ஏ கலாய்க்கிறீங்க அப்பெல்லாம் அப்படின்னு சத்தியமணி சொன்னேன். பார்த்தாதான் தெரியுது உண்மையாலுமே இப்படி இல்லாம பில்ல போடுறாங்க. முதல் கேள்வி என்ன வருதுன்னா, இவங்கெல்லாம் பேஷண்ட்டை பார்க்க போனாங்களா இல்ல வேற எதுவும் சாப்பிட போனாங்களா என்ன இதுன்னு தெரியல. அது இல்ல, இது இவங்க வேற சோகத்துல வேற போயிருக்காங்க. அதான் பெற்று சோகத்துல போய் அவ்வளவு போய் போட்டுக்கிறாங்கன்னா நார்மலான நேரத்துல எப்படி போட்டு போங்க. காஞ்ச மாடு கம்மங்குள்ள இல்ல பஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல ஊர் பக்கம், அது இதுதான் போல. கரெக்டா எவ்வளவு பில் அமௌண்ட் ஆக்சுவலி இது சாப்பாடுக்கு என்னன்னா 1,17,00,000. அம்மாவுடைய சாப்பாட்டு பில்லுன்னு சொல்லிட்டு அப்பல்லோ நிர்வாகம் வந்து இன்னைக்கு வந்து ஆறுமுகசாமி கமிஷன்ல தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த பில்லை. இது என்னன்னா, அந்த அம்மா பேரை சொல்லி இவங்க எல்லாருமே மங்களம் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சு ஆறுமுகசாமி கமிஷன் வந்து இந்த 1 கோடி பில் ஆச்சா கண்டுபிடிக்கிறது 1 வருஷம் போல இருக்கு. யார் யாரெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு லிஸ்ட் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டே போவாரு. இன்னும் 2-3 வருஷம் இது எடுத்துட்டு போகும் போல. இப்போ இன்னொன்று வரை தெரியுது, இட்லி சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க வெளியே இந்த அமைச்சர்லாம் எல்லாம் அவங்க சாப்பிட்டுருக்காங்க அப்பதான் தெரியுது. நம்ம கையை பிடிச்சி மோந்து பாத்துருக்கணும்ப்பா, இட்லி சாப்பிட்டாங்க பொங்கல் சாப்பிட்டாங்கன்னு சொல்லல அப்படி தெரிஞ்சிருக்க போது. அதெல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டு நீங்க மட்டும் அம்மா இட்லி சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. என்னன்னா, ஊர் பக்கம் ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று அன்னவெறி கண்ணையாக்கள்னு சொல்லுவாங்க. ஏதாவது ரொம்ப இந்த மாதிரி சாப்பிடுறவங்களா, இது எங்க போய் ஒரு மாத்திருங்க அண்ணவே எடப்பாடிகள் ஓபிஎஸ்கள் மாத்திர வேண்டியது. அதாவது ஒரு சோகமா இருக்க வேண்டிய இடத்துல போயிட்டு என்ன வேலை பார்த்துருக்காங்க பாருங்க பெரிய மனுஷங்க சொல்றவங்கலாம். ஏன் இந்த இது இது வந்து ஒரு ஒரு அது என்னன்னா, மருந்து இருக்குல்ல, மருந்தோடைய செலவே 39,00,000 தானா. ஐயோ, உணவே மருந்துல சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து உணவு தான் ஃபுல் வேலையா போயிருக்கு. மருந்தூர் பக்கம் போயிருக்கு, உணவு பக்கம் போயிருக்கு, மருந்து அம்மாவுக்கு உணவு இவங்களுக்கு. என்ன ஒரு டீலிங், இப்படி உட்கார்ந்து வந்து பாத்தி கட்டி சாப்பிட்ருக்காங்க நம்ம மண்புமிகுக்கள். இது வந்து இப்போ என்னன்னா, 6,80,000,000 ரூபாய் செலவாயிருக்கான் மருத்துவ செலவு எல்லாம் சேர்த்து. அதில் 7,00,000 ரூபாய் வரைக்கும் இப்போ வந்து செட்டில் பண்ணிட்டாங்களாம். 43,00,000 வந்து ஒரு செக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 45,00,000 வர வேண்டியிருக்கு, அது சீக்கிரத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க அப்பல்லோ நிர்வாகம் வந்துட்டு அதிமுக தலைமையகத்திட்ட. இவ்வளோ விஷயங்கள். சரி, முதல்ல அதிமுக தலைமைக்கு 8,00,000,000 ரூபாய் எப்படி பண்ண வந்தது எல்லாம் என்ன எல்லாம் வேற அக்கில் போட்ட காசு தான், நம்ம கிட்ட அடிச்சு அக்கில் போட்டுக்கிட்டாங்க அந்த காசு தான். இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. ரொம்ப கொடுமையா இருக்கு. இட்லி இப்போ பார்க்கலையே, இது எவ்வளவு அப்படின்னு கேட்கலாம். இது எவ்வளவு, இது இது 70 ரூபா நாங்கள் இந்த 2 இட்லி பாவிகளா போய் வாங்கிட்டு வந்துட்டாங்களா, நம்மளை ஏமாத்துறாங்க அவ்வளோ இருக்கு. என்ன பண்றது, இப்படிதான் இருக்காங்க. நான் அது நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இட்லியை கொடுத்துரும். ரொம்ப காஸ்ட்லி இட்லிப்பா, அப்பலோலேருந்து வாங்கிட்டு இருந்தது பத்திரமா. அப்பலோலேருந்து வாங்கிட்டு இருந்தால் 1 கோடி பில்ல போட்டு போகிறாங்க. இல்லை, பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் 70 ரூபாய் அப்படி சொல்லுங்க. சரி ஓகே, சரி இப்போ என்னென்னா, இட்லியெலாம் விட்டுருவோம். இது வேற மேட்ரு. நேற்று போயிட்டு வந்தாங்கல்ல பெங்களூர். ஆமாம், பரப்புற அக்ரவான சிறைக்கு போய் மீட் பண்ணிட்டு வந்துருக்காரு சசிகலாவை. என்னன்னா, இப்போ வந்து ரொம்ப ஒரு அதிருப்தியை சொல்லியிருக்காங்க. என்ன, நான் இல்லாதப்ப பல விஷயங்கள் நெகட்டிவாக நடந்துட்டு இருக்கேன், ஒரு விக்கெட்லாம் விழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த இடத்துல 100 விக்கெட் விழப்போகுது, இன்னும் 2 விக்கெட் விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தினகரன் தான் சொல்லியிருக்காப்பிலே. அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது, எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு, யாருமே போக போகிறது கிடையாது அப்படின்லாம் அப்படிலாம் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் என்னென்னா, தங்க தமிழ்ச்செல்வன் கதிர்காமு ரெண்டு பேர் வந்து நம்ம மினிஸ்டர் தங்கமணி இருக்கார்ல, அவர் வந்து லீலா பேலஸில் ஒரு மீட்டிங் போய் பேசியிருக்காரு, கூப்பிட்டு பேசியிருக்காரு. தங்க தமிழ் செல்வன் ஆரம்பத்துலேருந்தே அந்த புஷ்கரணி விழாவில் இருந்தே அவர் வந்து ஒரு மாதிரி இவர் சொல்கிறப்பவே தங்க தமிழ் பின்னாடி தான் நின்னா தினகரனுக்கு பின்னாடி தான் இருந்தாப்லையே. ஆமாம் ஆமாம், இருந்தார். ஆனால் என்னென்னா, இவர் தெரியாமல் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஆனால் வந்து இவர் விட்டு கொடுக்காம தான் பேசியிருக்காரு தினகரனை. ஆனால் அவங்க வந்து மூவ் பண்ணியிருக்காங்க, இப்படியே இவங்க கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவான எதிர்காலம் தான் இருக்குது, கொஞ்சம் யோசிங்க கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ட்டு. இதை வந்து கேள்விப்பட்டுட்டு தினகரன் போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து என்னை ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க போய் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசியிருக்காரு, நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிடாதீங்க, கட்சியில் எனக்கு அடுத்த ஒரு இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க, ஸோ ஒரு முக்கியமான ஒரு ஆள் நீங்கள், நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கதிர்காமும் அதே மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பார் போல். ஸோ வந்துட்டு இந்த 2 விக்கெட்டுகளும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பேசியிருக்காராம். ஓ, இதுதான் தினகரனுக்கு தெரியாத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு பெரிய ஆளுநே நீங்கள் போட்டு. ஓகே, 2 விக்கெட் போகுமா என்னங்கிறது பார்ப்போம், பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி,
மோடி வந்து இப்ப ஒரு விஷயத்துல வந்து நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. என்னன்னு தெரியும், அவர் பல விஷயத்துல நம்பர் ஒன்னா தானே இருக்காப்ல. எந்த நாட்டு அதிபரும் பிரதமரும் இவ்வளவு நாடுகளுக்கு போயிருப்பாங்களான்னு தெரியல. ஆனா நம்ம பிரதமர் பாத்தீங்களா, பல நாடுகளுக்கு போயிருக்காரு. அதுக்கு முடி கிட்டத்தட்ட 2000 கோடி மேல செலவு பண்ணிருக்காரு அந்த 4 வருஷத்துல. 4.5 வருஷத்துல ஆமா 54 நாடுகளுக்கு போயிருக்காரு ஒரு வருஷத்துல. ஒரு வருஷத்துல 54 நாடா? பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்ப நான் மேட்டர் அது இல்ல, நான் சொல்ல வந்தது இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, உலக புகழ் பெற்ற அந்த தளம். எல்லாருமே இன்ஸ்டால போட்டோ போட்டு லைக்ஸ் வாங்கலாம். ஆமா, அதுல வந்து கிட்டத்தட்ட 15.8 மில்லியன் பேர் அவரை வந்து ஃபாலோ பண்றாங்களாம். அப்படியா? ஆமா, 240 போஸ்ட் தான் போட்டிருக்காரு. அவரு யாரையுமே ஃபாலோ பண்ணல, இவரை தான் வந்து இத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க. டிஜிட்டல் இந்தியா, அதுக்கு நான் அர்த்தம் தான் புரியுது. இவர் நம்பர் ஒன் ஆகுறதுக்கு இன்ஸ்டாகிராம் ஓகே. என்னன்னா அட்மின் வச்சு பண்றாரு, எப்படி தன்னோட இமேஜை பூஸ்ட் பண்றதுக்கான எவ்வளவு விலைகள் பண்றாரு அப்படிங்கிறது. அப்பயே போட்டோ எல்லாம் எடுக்கிறப்ப நான் ஒரு சொல்லுவோம், கேமராமேன் யாராவது குறுக்கல வந்துட்டாங்கன்னா கோவம் வந்துருக்கோம், போறோம் போட்டோ எடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் தான் தயார் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம். ஆமா, இன்னும் ரெண்டு வேலை பார்த்துருக்காரு. என்னன்னா டிட்லி புயல் வந்துச்சுல அக்டோபர் மாதம் வந்த இதுல வந்துட்டு ஒடிசாவும் திரிபுராவும் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ஒடிசாவுக்கு வந்துட்டு பேரிடர் நிதி அப்படின்னு சொல்லிட்டு 1023 கோடி கொடுத்துருக்காரு. ஓகே, நல்ல விஷயம். ஆமா, திரிபுராவுக்கு 263 கோடி கொடுத்துருக்காரு. ஓ, தமிழ்நாடு தான். சரி, தமிழ்நாடு நம்ம 15,000 கோடி கேட்டா எடப்பாடி அப்படின்னா 300 சொச்சம் கொடுத்தாரு. ஒன்றும் அதுக்கப்புறம் இது தரவே இல்லை. ஆமாம், அடுத்த தவணைக்கு வந்துட்டு இப்போ இவங்களும் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதுக்கான அறிக்கையெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்களாம். இது வந்த பிறகு தான் அடுத்து 100 கோடியா 200 கோடியா அப்படிங்கிறது தெரியுமா. ஓ, பார்த்துக்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காரு, மாலத்தீவுக்கு உதவி பண்ணியிருக்காரு 10,000 கோடி கடன் உதவி. இங்கே மக்களே அவ்வளோ பாதிக்கப்பட்டு மக்கள் உதவி செய்யல, இதில் கடன் உதவி வேறையா? ஆமாம், அந்த இது களவாடி படத்தில் கஞ்சா கருப்பை பார்த்து அவங்க ஒய்ஃப் கேப்பீங்கள, எம்புட்டு பிள்ளைக்கு ஒரு பலூன் வாங்க உனக்கு துப்பு இல்லை, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் இருக்கு மோடி. அந்த படத்துல கூட என்னன்னா அவர் பேரை சொல்லியாரா 500 ரூபா கொடுப்பாங்க, மோடி பேரை சொல்லியாரா 10,000 கோடி தருவாங்களா? யோசிச்சு பாருங்க. நீ அந்த 15 லட்சம் நம்ம அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணு சொன்னாரு, அதுக்கு வாய்ப்பு இல்லை ராசா, அதுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு போயிட்டு இருக்கு. பாப்போம். ஆனா கமல்ஹாசன் இங்கே 2 படத்தை நடிக்கிறாருங்கிறது தெரியும். ஆனா ஒரு முதல்வன் பாணியில் ஏதோ பண்ணிட்டாரு, சோசியல் மீடியால ஒரே டாக் ஆஃப் தி டவுனா இருந்தது. ஒரு வீடியோ வேற பார்த்தேன் நானு, கொடைக்கானல்ல போய் அந்த வேலையை பார்த்துருக்காரு. அவர் வந்து முதல்வன் அர்ஜுன் மாதிரியே மாறி இருக்காரு. என்னன்னா அங்க கொடைக்கானலுக்கு போனதுக்கான அந்த காரணமே வந்து இங்க வந்து கருணாநிதியோட சிலை திறப்பு விழா இருக்குல்ல, அதை காரணமா வச்சுட்டு தான் இங்க போயிருக்காரு. இங்க வந்து கலந்துக்க கூடாது அப்படின்ட்டு இதே மீடியாக்கள் இங்க வந்து முதல் கேள்வியா கேட்டிருக்காங்க, ஏன் நீங்க வந்துட்டு அதுல கலந்துக்கல சிலை திறப்பு விழால அப்படின்னு. நான் உங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கேன், எனக்கு வந்து மக்கள் பணி அதை விட முக்கிய பணி அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. என்னன்னா கருணாநிதிக்கும் எனக்குமான தொடர்பை வந்து உலகமே அறியும். ஸோ வந்துட்டு அவருக்கான அடுத்த ஏதோ ஒரு விஷயத்துல நான் கலந்துக்குவேன் நிச்சயமா, ஆனால் இதுதான் முக்கியம் அப்படின்னு இருக்காரு. அங்கேதான் வந்து அந்த மலையக்காடுங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து வீடு கட்டுறதுக்கு லஞ்சம் கேட்குறாங்க, 50,000 ரூபா வீடு ஒன்று கேட்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து 170,000 ரூபா முதல் 180,000 ரூபா வரைக்கும் ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்கு, நீங்கள் என்னென்னு கேளுங்க அப்படின்னா, கொடுங்க நம்பரை கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கிட்டத்தட்ட அந்த ஊர்க்காரர் மாதிரியே இப்படி பேசியிருக்காரு. பேசினோன்னா அங்கே அந்த பக்கம் வந்து இல்லை நாங்கள் அப்படிலாம் வாங்கலை அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்கல்ல, அதானே வி வில் பி வாட்சிங் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் உங்களை கவனிச்சுட்டு வாட்சிங் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பிக் பாஸ் ஸ்டைல இது பண்ணியிருக்காரு. இது வந்து சமூக வலைதளங்களில் பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இந்தியன் டூலே தானே பண்ணுவோம்ல, யாரும் லஞ்சம் கேட்குறீங்களா சதக்கு சதக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்னு குத்திடுவா இருப்பல. பரவாயில்ல, இந்த ஒரு விஷயத்த வந்து நீட்டாக பண்ணிட்டு இருக்காரு, பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் குட்கா புகழ் விஜயபாஸ்கர் அப்படின்னு தான் மக்கள்லாம் அவர் வந்து அடைமொழி வச்சு அழைக்கிற நிலைமை அலைட்டாப்ல. என்ன சொல்றாரு அவர், குட்கா உட்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க போல, குனியை வச்சு குத்திட்டாங்க. இங்கே சிபிஐ விசாரணையில் பயங்கரமான கிடுக்குப்பிடி கேள்வியெல்லாம் போட்டு அதான் போய் எடப்பாடி பழனிசாமி போய் ஒப்பிச்சாப்பில் அவருக்கு எதிராக வந்துட்டு ரமணா இருக்காருல்ல, வணிக வரித்துறை அமைச்சர் ரமணா, ஆக்சுவலி ஒரே நேரத்தில் தான் சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அவர் அந்த டைம் குட்கா உள்ளப்ப சில தகவல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சு இவர் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. குட்கா விஷயத்தில் இங்கே நடந்த அந்த ரெய்டு, தஞ்சாவூரில் அவருடைய ஃப்ரெண்டு வேலு கார்த்தின்னு ஒருத்தர் வந்து அவங்க வீட்டில் நடந்த ரெய்டில் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அவர் வந்து குட்கா ஊழலில் வலுவாக சிக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். இதுவும் ஒரு பக்கம் இருக்காரு. இன்றைக்கி வந்து ஆறுமுகசாமி கமிஷனில் வேற ஆஜராகிறாரு. ஏற்கனவே அந்த அப்போலோ பில்லு வேற வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் பேரே அங்கே வந்து வேற மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது வந்து அங்க இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்ப பணப்பட்டுவாடா நடந்த ஒரு வழக்கு வர பேர், அதுல வேற உயர் நீதிமன்றம் வந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கு, ஏன் வந்து வருமான வரித்துறை கொடுத்த அந்த பேர்கள்ல இவங்க முதல் தகவல் அறிக்கையில இவங்க எல்லாம் அடையாளம் காண முடியலையா, இவங்க எல்லாம் என்ன ஆனாங்க, விஜயபாஸ்கருங்கிற அந்த இதே இல்லையே இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அங்கேயுமே அது எப்படி எல்லா குற்றப்பத்திலையும் இருக்காங்க. ஆனா வந்து இப்ப சிபிஐ அதை விடுற மாதிரி இல்ல. சோ இந்த மும்முனை தாக்குதல் காரணமா
இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்குள்ளே ஒரு புகைச்சல் இருக்கு, பேசாமல் அவரை வந்து நீங்கள் அந்த அந்த பெட்டியவே அந்த கேரேஜையே வந்து நீங்கள் கழட்டி விட்டுறலாமே அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லி கெட்ட பேர் விடுதாமா? ஆமாம், இல்லாட்டி மட்டும் இவங்க கட்சி அப்படியே அப்படின்னு மக்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. ஜெயலலிதா காலத்தில் ஒரு ஆள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டில் வந்தால் டக்குன்னு கழட்டி விடுவாங்கல்ல. ஆமாம், அதை முதல் முறையாக எடப்பாடி பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ குட்கா விஜயபாஸ்கர் எந்த நேரத்திலும் தன்னிச்சையாக அவரே வந்து ராஜினாமா பண்ணப்படலாம், அவரே கொடுக்கலாம் லெட்டரை, பாப்போம் வெயிட் பண்ணுவோம் என்ன மாதிரியான முடிவை எடுக்கிறாரு அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது எவன் பார்த்த வேலைடா இது. ஆஸ்டா இபிவிஐ 2G விவகாரத்திற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேண்டும், ரஃபேல் விமானத்திற்கு ஜேசி விசாரணை தேவையில்லை, மோடி பாஜக. ஏய் பின்றீங்களேப்பா அப்படியே அன்னியன் விக்ரம் மாதிரி அப்படி ரெண்டு இதுலையும் சொல்றாங்க. இந்தியர்கள் வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, இப்படி பின்றாங்க இந்த கட்சியை அப்படிங்க. எட்டு வழிச்சாலை ஆதரவு 89%, எதிர்ப்பு 11%. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, எட்டு வழிச்சாலைக்கு ஆதரவு தெரிவித்த அந்த 89% பேரு உங்க மாமனார் குடும்பத்தை தானே சொல்றீங்க அப்படின்னு. இந்த புள்ளி விவரம்லாம் எங்கிருந்து எடுக்கிறாருன்னே தெரியல, அவரே எடுத்துக்கிறாரு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது ட்வீட்ஸ் ஆஃப் தி டே. இன்றைய கீச்சுக்கள். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை திறப்பு, மதுரை எய்ம்ஸ் ஒப்புதல். சோத்துல விஷத்தை கலந்துட்டு சத்துராணி கொடுத்து என்ன பயன் மக்கா? EPVI. ராகுலின் கையை வலுப்படுத்துவோம் ஸ்டாலின். புலிப்பாண்டி நீ அமுக்கி விடுறாரு வலி, இது வலுப்படுத்துறாப்லையா? அவார்ட் ஆஃப் த டேக்கில் வந்துட்டோம். ரெண்டு மூணு பேர் இதில் நாமினேஷன் இருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டா ஃப்ரீக் மோடிஜி இருக்காரு, தட்டு இட்லி புகழ் அமைச்சர் பெருமக்கள்லாம் இருக்காங்க. ஓகே, என்னன்னா ஸ்டீல் தி ஷோ அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நம்ம மனத்தை ரொம்ப கவர்ந்த ஆளுங்கன்னா இவங்க தான், அமைச்சர் பெருமக்கள் தான். அவ்வளவு தூரம் ஒரு அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க. அந்த பில்லெல்லாம் கேட்டவொடனே நெஞ்சு அடைக்குது. 1,01,17,00,000 பர் அப்பவும் கூட எனக்கு கோடி வர மாட்டேங்குது. ஒரு முடியும் இல்லை, நம்ப முடியும் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. இன்னுமே மனசு ஏற்க மறுக்குது. ஆமா, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அடிப்படை கேள்விதான் சிபி, ஒருத்தவங்க நோயாளியை பார்க்க போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஆனா இவங்க வந்து எப்படி சாப்பிட்டுருக்காங்க 1 கோடிக்கு? ஆமா, அப்படிங்கறது. ரெண்டாவது என்னன்னா, ஒரு முதலமைச்சருக்கு வந்து 8 கோடி ரூபா, முன்னாள் முதலமைச்சருக்கு 8 கோடி ரூபா செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஆனா ஒரு சாதாரண மக்களுக்கு பண்ண முடியுமா? இது பண்ண முடியும். மிகப்பெரிய நாட்டுடைய குடிமகனா, ஒரு சராசரி இந்தியனா வந்து இந்த இதெல்லாம் செலவு பண்ண முடியுமா இந்த நாட்டுடைய சூழல்ல, அரசியல் சூழல்ல? ஆனா பாருங்க எப்படி ஒரு சுகவாசியா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வந்துட்டு பெரிய மனுஷங்க பாக்குற வேலையா இது அப்படிங்கிறத சொல்லலாம். இவங்க சாப்பிட்டதுக்காகவே சொல்லலாம். அன்னவெறி கண்ணையர்களே, உங்களுக்கு இந்த விருதை நாங்க வந்து கொடுக்குறோம். நம்ம ஊர்ல இன்னொன்னு சொல்லுவாங்க, சோத்து மூட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியா, நான் அப்படி சொல்லலப்பா, இடிய வாட்டிட்டு இருக்கீங்க. சரி, பெரிய மனுஷங்க பாக்குற வேலையா இது. அவார்ட் கோஸ் டு அவர் மினிஸ்டர்ஸ். அங்கிருந்து ஒரு பயங்கரம், அவங்களாம் பெரிய மனுஷங்களா முதல்ல அப்படிங்கிறான். நாங்க சொல்லக்கூடாது, மக்கள் தான் சொல்லணும். ஓகே, தொடர்ந்து வீடன் வெப்டிவி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கருத்துக்களை கேள்வியில் மறக்காம கமெண்ட் பட்டியில் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி.